வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செர்விக்கல் பிளக்ஸஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பிளக்ஸஸ் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் நர்வ்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ செர்விக்கல் நர்வ்ஸில் இருக்க செர்விக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் நர்வ்ஸை தான் நம்ம செர்விக்கல் பிளக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நர்வ்ஸும் ஸ்பைனல் கார்டிலேருந்து அரைஸ் ஆகிறாங்க. ஸ்பைனல் கார்டில் செர்விக்கல் லெவல் C1, C2, C4, C3, C4, C5 வரைக்கும். ஸோ இந்த எல்லா லெவல்லையுமே ஆன்டீரியர் ரேமை, ஓகேவா, ஸ்பைனல் கார்டு எப்படி தான் இருக்காங்க அப்படின்னா அதோட ஆன்டீரியர் ரேமையிலேருந்து எல்லாம் அர்ஜின் ஆகி வருவாங்க. ஆன்டீரியர் ரேமை அது ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த செர்விக்கல் ப்ளெக்ஸஸில் பார்த்தோன்னா மூணு டைப்பான பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா குட்டேனியஸ் பிரான்ச், ஓகேவா, ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணக்கூடியது. அடுத்ததாக மசில்ஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிரான்ச்சஸ். லாஸ்ட்டாக சென்சேஷன் பண்ணக்கூடிய பிரான்ச்சஸ், சென்சரி பிரான்ச். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு குட்டேனியஸ் பிரான்ச் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குட்டேனியஸ் பிரான்ச் பார்ப்போம், ஓகேவா. ஸோ இதில் C1 அண்ட் C2 இருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு பிரான்ச் பார்த்தோன்னா லெஸ்ஸர் ஆக்சிபிட்டல் நர்வ். ஸோ இவங்க ஸ்கின் ரீஜியனில் எங்கே சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்கேல்போட போஸ்டீரியர் பார்ட்லையும், ஸோ போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்கேல்பில் இருந்து லேட்ரல் பின்னா, நம்ம ஏரோட பின்னா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் லேட்ரல் சைடு வரைக்கும் வந்து சப்ளை பண்ணுவாங்க, ஓகேவா, ஸ்கின்னுக்கு. ஸோ அடுத்ததாக வரக்கூடிய நர்வ் பார்த்தோன்னா C2 அண்ட் C3லேருந்து கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ். ஸோ கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ் பார்த்தோன்னா மீடியல் பின்னாலேருந்து, ஓகேவா, லேட்ரல் பின்னாக்கு லெஸ்ஸர் ஆக்சிபிட்டல் நர்வ் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ பின்னாவோட மீடியல் சைட்லேருந்து நம்ம மேண்டபிளோட ஆங்கிள் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு இந்த கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக இதே லெவல்லேருந்து இன்னொரு நர்வ் வருது, பட் ட்ரான்ஸ்வர்ஸ் செவிகாலிஸ். இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் செவிகாலிஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக் ரீஜியன், ஓகேவா, ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த நெக் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக C3 அண்ட் C4லேருந்து வரக்கூடிய லாஸ்ட் பிரான்ச் பார்த்தோன்னா சூப்ரா கிளாவிகுலர் நர்வ், ஓகேவா, இதான் லாஸ்ட் குட்டேனியஸ் பிரான்ச். இவங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த நெக்லேருந்து கீழே இன்டர்ஜுகுலர் நாச், ஸோ அல்லது சூப்ரா கிளாவிகுலர் நாச், ஸ்டெர்னமோட அப்பர் பார்ட், ஓகேவா. ஸோ அங்கேருந்து சைடில் டெல்டாய்டு மசில் வரைக்கும் இப்படி, ஓகேவா. ஸோ ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த நெக்லேருந்து இந்த போட்டு சைடில் ஃபுல்லாமே சப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இவங்க நாலு பேர் தான் குட்டேனியஸ் பிரான்ச். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா மசுலர் பிரான்ச், ஓகேவா, மசில்ஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிரான்ச்சஸ். மசிலுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக ஹைப்போகுளாசலும் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க, ஓகேவா, சிக்னலை மேலேருந்து கொண்டு வராங்களையா, ஹைப்போகுளாசல். ஸோ ஒன் ஆஃப் த கிரேனியல் நர்வ், ஓகேவா, அவங்களும் உங்கள் கூட சேர்ந்து மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு C1 அண்ட் C2லேருந்து நாலு பிரான்ச் வருது, நாலு நர்வ். ஸோ ஃபஸ்ட்டு நர்வ் பார்த்தோன்னா நர்வ் டு ரெக்டஸ் கேபிட்டிஸ் ஆன்டீரியர், ரெக்டஸ் கேபிட்டிஸ் ஆன்டீரியர் மசில். செகண்ட் பிரான்ச் பார்த்தோன்னா நர்வ் டு ரெக்டஸ் கேபிட்டிஸ் லேட்ரல், ஓகேவா, கேபிட்டிஸ் லேட்ரலிஸ். ஸோ அந்தந்த நர்வ் அந்தந்த மசிலுக்கு சப்ளை பண்ணுவோம், ஓகேவா, ரெக்டஸ் கேபிட்டிஸ் ஆன்டீரியர் மசிலுக்கு இந்த நர்வ் சப்ளை பண்ணும், ரெக்டஸ் கேபிட்டிஸ் லேட்ரலிஸ்க்கு இந்த மசில் இந்த நர்வ் வந்து சப்ளை பண்ணுது, ஓகேவா. ஸோ நர்வ் தான் சப்ளை பண்ணும் இந்த மசில்ஸுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இதே C1 அண்ட் C2 லெவல்லேருந்து நர்வ் டு ஜினியோஹயாய். ஸோ இவங்க வந்து ஜினியோஹயர் மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோன்னா நர்வ் டு தைரோஹயாய். ஸோ இவங்கெல்லாம் இந்த மசில்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் இந்த C1 அண்ட் C2 வந்து C3 கூட சேர்ந்து இன்னொரு பிரான்ச் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகேவா. C1 C2 ப்ளஸ் C3 மூணு பேர் சேர்ந்து அடுத்த பிரான்ச். ஸோ இவங்க மூணு பேரையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்சா செர்விகாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆன்சா செர்விகாலிஸ். இந்த ஆன்சா செர்விகாலிஸ்லேருந்து மூணு நர்வ் வந்து வருவாங்க, ஓகேவா. ஸோ மூணு நர்வும் மூணு மசிலுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நர்வ் வந்து நர்வ் டு ஓமஹாய், ஓகேவா. ஸோ ஓமே ஹேண்ட் மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுவாங்க, ஓமோ ஹேயாய்ட். செகண்ட் நர்வ் பார்த்தோன்னா ஸ்டெர்னோ ஹேயாய்ட். ஸோ நர்வ் டு ஸ்டெர்னோ ஹேயாய்ட், அடுத்ததாக நர்வ் டு ஸ்டெர்னோ தைராய்ட். ஸோ அந்தந்த மசில்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிடுவாங்க இந்த நர்வ்ஸ் எல்லாம். ஸோ இவங்க மூணு பேரையும் சேர்ந்து வரனால இதை வந்து நம்ம ஆன்சர் செவிகாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக C3 அண்ட் C4 C5 இது மூணுலேருந்து ஒரு முக்கியமான நர்வ் வருது. ஸோ அதை பார்த்தோன்னா ஃப்ரீனிக் நர்வ். இந்த ஃப்ரீனிக் நர்வ் நம்ம டயாஃப்ராமுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நர்வ், நம்ம டயாஃப்ராம் அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி மசில், ஓகே. அடுத்ததாக C5லேருந்து ரெண்டு பிரான்ச் வருது,
C5 இருந்து மட்டும் தனியாக. ஓகேவா? இதில் பார்த்தோன்னா நர்வ் டு ரோம்பாய்டஸ் மேஜர் அண்ட் மைனர், நர்வ் டு செரட்டஸ் ஆன்டீரியர். ஸோ இந்த ரெண்டு மசிலுக்கும் நர்வ் வந்து சப்ளை பண்ணுறாங்க, ரெண்டு தனித்தனி நர்வ்ஸ். ஓகே, இப்போ என்ன பார்த்துருக்கோம், குட்டேனியஸ் அண்டு மசுலர் பிரான்ச் வந்து பார்த்துருக்கோம், லாஸ்ட்டாக சென்சரி பிரான்ச். ஸோ இதில் பார்த்தோன்னா ரெண்டு மசிலை வந்து நம்ம சென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு C2 லெவல், இதிலிருந்து ஒரு நர்வும், அதே போல் C3 அண்டு C4 இருந்து வரக்கூடிய சூப்ரா கிளாவிகுலர் நர்வ். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சில மசில்ஸை வந்து நம்ம சென்ஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க. C2லேருந்து வரக்கூடியவங்க தான் ஸ்டெனோக்ளியூடோ மாஸ்டாய்டு மசில். ஸோ இவங்கள சென்ஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க. C3 அண்டு C4லேருந்து வரக்கூடியவங்க ட்ரெப்பீசியஸ் மசிலை சென்ஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் செர்விக்கல் பிளக்ஸஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அப்ளைட் அனாட்டமி ப்ளஸ் அதர் டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். இதோட மேஜர் அப்ளைட் அனாட்டமி எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரெனிக். ஓகேவா? ஃப்ரெனிக்னு ஒன்றால தான் ஸோ நமக்கு ரெஸ்பிரேஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.